வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. फ्रेंड्स वेलकम टू ऑनलाइन टीएनबीसी तमिल चैनल नम्मा चैनल ले इंडियन पॉलिटी वीडियो इन्नंगरदा नम्मा पाथिट्टु वर्रों इंद वीडियो ले पार्ट 17 ले 12th स्टैंडर्ड न्यू पॉलिटी बुक ले वॉल्यूम 1 ले इरुंदु इन्नंगरदा पाकलाम इदिल पाथींगना फर्स्ट लेसन इंडिया अरसियलमैप्पुन्नु इरुक्कु இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் எடுத்து போட்டிருக்கேன். இதில் இம்பார்ட்டன்ட்னா தனிநபர் சட்டங்கள் என்னங்கிறது இருக்குது, அதை பற்றி என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம 12th ஸ்டாண்டர்டில் 1 by 1 கூடிய விரைவில் நம்ம முடிக்கிற மாதிரி நான் க்வெஸ்சன் சீக்கிரம் எடுத்து போடுறேன். ஏன்னா நம்ம பார்த்த க்வெஸ்சன் தான் நான் எடுக்காமல் நியூ க்வெஸ்சனாக நம்ம இதுவரைக்கும் பார்க்காத க்வெஸ்சன் மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க தனிநபர் சட்டம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு என்னங்கிறத பார்க்கலாம். எவை பொது வாக்கெடுப்பிற்கு விடப்படுவதில்லை? இப்போது இந்திய அரசியலமைப்பு அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு திருத்தம் வந்தாவோ அதை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களாவது பொது வாக்கெடுப்புக்கு இந்திய அரசியலமைப்பு திருத்தங்கள் பொது வாக்கெடுப்பிற்கு விடப்படுவதில்லை. இதில் வந்து சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அதில் வேணால் வந்து அவங்க மெஜாரிட்டி என்னங்கிறத பார்ப்பாங்க, ஆனால் அரசியலமைப்பு திருத்தங்கள் வந்து பொது வாக்கெடுப்பிற்கு விடப்படுவதில்லை. இந்திய அரசியலமைப்பில் மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1946 அது மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாகாணத்திலிருந்து 100,000 பேருக்கு ஒருவர் அந்த ஒரு சதவீதம், அந்த சதவீதத்தில் பார்த்திங்கன்னா மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தம் 292 பேர். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பில் சுதேச அரசுகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 93 பேர். எத்தனை உறுப்பினர்கள் அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டனர்? இப்போ 26/11/1949 284 உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பை ஏற்று அதில் கையொப்பம் இட்டனர். சச்சிதானந்தா சின்ஹாவை தற்காலிக தலைவராக பொறுப்பேற்க செய்தவர் யார்? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணுங்கிறப்ப அந்த December 9, 1946 வந்து கிருபாலினி அவர்கள் தான் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக பொறுப்பேற்க செய்தவராவார். அரசமைப்பு நிர்ணய சபையில் நடந்த விவாதங்களின் தொகுதிகள் மொத்தம் எத்தனை? இப்போ அரசமைப்பு நிர்ணய சபையில் நடந்த விவாதங்களின் தொகுதி பார்த்திங்கன்னா 12 தொகுதிகள். அந்த தொகுதிகள் என்னென்னங்கிறத சும்மா ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுக்கலாம். தொகுதி 1 பார்த்திங்கன்னா 9 டிசம்பர் முதல் 23 டிசம்பர் வரை 1946. இரண்டாம் தொகுதி 20 ஜனவரி முதல் 25 ஜனவரி 1947. மூன்றாவது தொகுதி 28 ஏப்ரல் முதல் 2 மே இது 1947. தொகுதி 4 பார்த்திங்கன்னா 14 ஜூலை முதல் 31 ஜூலை வரை 1947. இது தொகுதி 5 பார்த்திங்கன்னா 14 ஆகஸ்ட் முதல் 30 ஆகஸ்ட் 1947 வரை. தொகுதி 6 27 ஜனவரி 1948. தொகுதி 7 அப்போ 4 நவம்பர் முதல் 1948 ஜனவரி 1949 வரை. தொகுதி 8 பார்த்திங்கன்னா 16 மே முதல் 16 ஜூன் 1949 வரை. தொகுதி 9 பார்த்திங்கன்னா 30 ஜூலை முதல் 18 செப்டம்பர் 1949. தொகுதி 10 பார்த்திங்கன்னா 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் 1949. தொகுதி 11 14 நவம்பர் முதல் 26 நவம்பர் 1949 வரை. தொகுதி 12 அது கடைசியாக கூட்டப்பட்ட கூட்டம் பார்த்திங்கன்னா 24 ஜனவரி 1950. எந்த நாடுகளிலிருந்து சில சட்டங்கள் ஏற்கப்பட்டன? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் இதுதான் பார்த்துருப்போம். ஆனால் இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்னென்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி சில நாடுகளிலிருந்து பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்தோம்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள்லாம் பிரிட்டன்லேருந்து எடுத்தோம். அமெரிக்க அரசமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள், நிதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம்,
உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை இதெல்லாம் வந்து அமெரிக்க அரசமைப்பிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. அயர்லாந்தில் பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். கனடாவிலிருந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை, அதிகார வரம்பு, இதை பற்றி சொல்கிறது கனடா நாட்டிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. ஆஸ்திரேலியாவிலிருந்து பார்த்திங்கன்னா வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்துக்கிட்டது. ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு, அதிலிருந்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்புங்கிறத எங்கிருந்து எடுத்துட்டோம்னா ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பிலிருந்து. சோவியத் யூனியனிலிருந்து அடிப்படை கடமைகள், முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அடிப்படை கடமைகள் ரஷ்யா. பிரான்சிலிருந்து குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் வந்து பிரான்சிலிருந்து எடுத்துட்டோம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசமைப்பு திருத்த சட்டம், அதோட செயல்முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வெல்லாம் தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. சமதர்மம் என்ற சொல் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தத்தின் மூலம்தான் இந்திய அரசமைப்பு முகவுரையில் சமதர்மம் என்ற சொல் சேர்க்கப்பட்டது. நெருக்கடி நிலையின் போது எந்த அடிப்படை உரிமைகளின் பிரிவை விலக்கி வைக்க முடியாது? நெருக்கடி நிலையின் போது பார்த்திங்கன்னா குடிமகன்களுக்கு வரப்படும் அடிப்படை உரிமைகளை மத்திய அரசு, அதாவது இந்திய அரசியலமைப்பு நீக்க முடியும். ஆனால் வந்து பிரிவு 20 மற்றும் 21 வந்து அவங்க நீக்க முடியாது. இந்திய அரசமைப்பின் 82வது திருத்தம், இது நடந்த ஆண்டு 2002, இதில் பிரிவு 21A, இதில் வந்து 6 முதல் 14 வயது வரை எல்லா குழந்தைகளுக்கும் என்ன பண்ணணும், கட்டாய கல்வி வழங்குறது தான் இந்திய அரசமைப்பின் 82வது திருத்தம். இதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, கட்டாய கல்வி சட்டம் 2009 ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து பிரிவு 21 பயன்படுத்தி. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்றவர் யார்? இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்னு சொல்கிறப்ப காந்தி அவர்கள் வந்து என்னம்பாங்க, பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தால் தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நல்ல இதாகும், அந்த நாடு முன்னேறுங்கிறது அவரோட கருத்தாக இருந்தது. ஆனால் அம்பேத்கர் அதுக்கு எதிராக என்ன பண்ணுவார், கிராமங்கிறது ஒரு அறியாமை, அங்கே தான் வந்து ஜாதி இனம் அதெல்லாம் வந்து இருப்பிடம் என்றவர் அம்பேத்கர் அவர்கள். மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன? அதாவது இந்திய நாட்டில் பொது தேர்தல் நடந்த பின்னாடி முதல் மாநிலங்களவை கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1952 மே 13 அன்று. மேலவை என்று மாநிலங்களவை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? மாநிலங்களவையை மேலவைன்னு அழைக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வெளியான ஆண்டு 1954 ஆகஸ்ட் 23 அன்று. மாநிலங்களவையில் நம்ம பாராளுமன்றத்தை கூட்டத்தொடர்கள் பார்த்தோம். மாநிலங்களவையில் என்னென்ன கூட்டத்தொடர்னு பார்த்திங்கன்னா, முதல் கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், இது பிப்ரவரி 2 மாதம் வரை வந்து நடக்கும். இரண்டாம் கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர், இது June-August இறுதியில் நிறைவுறுகிறது. மூன்றாம் கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர், நவம்பர் இறுதி தொடங்கி டிசம்பர் இறுதி வரை நீடிக்கும், இது மாநிலங்களவையின் கூட்டத்தொடர் ஆகும். 1954 காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா C.சுப்பிரமணியம் அவர்கள் தான். 1954 காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பொது மற்றும் தனித்தொகுதி உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இப்போ நம்ம இதில் 234, பொது தொகுதி பார்த்திங்கன்னா 189, தனித்தொகுதி பார்த்திங்கன்னா 45 தனித்தொகுதிகள் உள்ளன. ஆங்கிலோ இந்திய உறுப்பினராக வந்து ஆளுநர் நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிற பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 333வது பிரிவு தான். ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் வந்து ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்யலாங்கிற பிரிவாகும். தமிழ்நாடு சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் நடந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 3-5-1952, இதுவும் வந்து பொது தேர்தலுக்கு பின்னாடி நடந்த முதல் கூட்டத்தொடர். தமிழ்நாடு சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் 3-5-1952. மூன்றாம் பாலின நபர்கள் உரிமை சட்ட முன்வரைவு யாரால் கொண்டு வரப்பட்டது? இப்போ வந்து சட்ட முன்வரைவுனா ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர் அவர் தனி நபராக வந்து ஒரு சட்ட முன்வரைவை வந்து இதில் தாக்கல் செய்யலாம். அது பலனளிக்கும் பட்சத்தில் அதை எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் 2005 ஏப்ரல் 24 மேலவையில்
அவர் வந்து ஒரு தனிநபர் சட்ட இதை வந்து அறிமுகம் செய்வார். அது வந்து என்னென்னா மூன்றாம் பாலின நபர்கள் உரிமை சட்டம் முன்வரைவு தான் அது. அது வந்து பார்த்திங்கன்னா 2015 ஏப்ரல் 24 மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே தனிநபர் மூன்றாம் பாலின நபர்கள் உரிமை சட்டம் முன்வரைவு பிப்ரவரி 26, 2016 மக்களவையிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. இதுதான் வந்து 45 ஆண்டுகளுக்கு பின் தனிநபர் சட்ட முன்வரைவு இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு தனி வரலாறாகும். தனிநபர் சட்ட முன்வரைவு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 14 சட்ட வரைவுகள் வந்து இருக்குது. இதில் வந்து அதோட அந்த சட்ட வரைவு பெயர் என்ன, உறுப்பினர் பெயர் என்ன, அது நிறைவேறிய நாள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய வகுப்பு வாரிய சட்ட முன்வரைவு 1952 அவர் முன்வரைவை கொண்டு வந்தவர் சையத் முச்சமத் அகமத் அப்படிங்கிறவர் காஷ்மீர். இது மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஆண்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க நீங்கள் பிடிஎஃப் எடுக்கிறப்ப. இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு 1955 இது கொண்டு வந்த உறுப்பினர் வந்து எஸ்சி சமந்தா. இது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற செயல்முறைகள் வெளியிட்டு தடுப்பு சட்ட முன்வரைவு 1956 பெரோஸ் காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது மக்களவையில். குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு 1956 ரகுநாத் சிங் கொண்டு வந்தார். இது வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பெண்கள் மற்றும் சிறார் நிறுவனங்கள் உரிமம் சட்ட முன்வரைவு 1954 காம்லேடு மத்திசா இவர் கொண்டு வந்தது, மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. குற்ற செயல்முறை சட்ட முன்வரைவு 1964 சுமத்ர ஜோஷிக் அவர்கள் மக்களவையில் இதை கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊதியங்கள் சலுகைகள் திருத்த சட்ட முன்வரைவு ரகுநாத் சிங் கொண்டு வந்தார். இது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்து திருமணம் திருத்த சட்ட முன்வரைவு 1968 திவான் சந்த் சர்மா, இது மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்றம் உயர்மட்ட குற்ற விசாரணை விரிவாக்கம் சட்ட முன்வரைவு 1968 ஆனந்த நாராயணன் முல்லா அவர் கொண்டு வந்தார், மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பண்டைய வரலாறு நினைவு சின்னங்கள் மற்றும் அகழ்வாய்வுக்கு பகுதிகள் மற்றும் மிச்சங்கள் இதே தேசிய முக்கியத்துவ பிரகடனம் சட்ட முன்வரைவு 1954 டாக்டர் ரகுநீர் சிங் கொண்டு வந்தார். இது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்து திருமண திருத்த சட்ட முன்வரைவு 1956 இதை கொண்டு வந்தவங்க டாக்டர் சீதா பர்மானந்த். இது மாநிலங்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அநாத இல்லங்கள் மற்றும் இதர அறக்கட்டளைகள் இல்லங்கள் மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு சட்ட முன்வரைவு 1906 கைலாஷ் புகாரிலால் அவர் கொண்டு வந்தார், மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கடல்சார் காப்பீட்டு சட்ட முன்வரைவு 1906 என்பி பர்கவா மாநிலங்களவையில் இது நிறைவேற்றப்பட்டது. இந்தியன் தண்டனை சட்டம் சட்ட முன்வரைவு 1963 இது திவான் சமன்லாலில் கொண்டு வந்தார். இது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இது மாதிரி 14 முன்வரைவுகள் வந்து நிறைவேற்றப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 மக்களவை 13, 14, 15 அறிமுகமானவை பார்த்தீங்கன்னா 343 ஆனால் அதில் விவாதிக்கப்பட்டது 17 தான். 14வது மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது 328 விவாதிக்கப்பட்டது 14. 15வது மக்களவையில் 372 அறிமுகமானவை 14 தான் விவாதிக்கப்பட்டவை. 16வது மக்களவையில் பார்த்திங்கன்னா 206 தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இவற்றில் 6 மட்டுமே விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதெல்லாம் வந்து தனிநபர் முன்வரைவு. 370வது பிரிவை எழுதியவர் யார்? இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுகிறப்ப அம்பேத்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கான தனி அந்த 370 பிரிவை தான் எழுத மாட்டேன்னு சொல்லிடுவார். அப்போ கோபாலசுவாமி அவர்கள் தான் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 370வது பிரிவை எழுதியவர் ஆவார். சென்னையில் தெலுங்கு மக்களுக்கு தனி மாநிலம், அதாவது சென்னையில் வசிக்கும் தெலுங்கு மக்கள் அந்த பகுதிகளெலாம் சேர்த்து சென்னை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் வேணும்னு புட்டி ஸ்ரீராமலுங்கிறவர் உண்ணாவிரதம் இருப்பார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சங்கரலிங்கரனார் இவர் வந்து மதராஸை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றணும் அப்படிங்கிறக்காக 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பார். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1968 சென்னைங்கிறது தமிழ்நாடு, அதாவது மதராஸுங்கிறது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ மதராசை தமிழ்நாடுன்னு மாத்திரைக்கு யார் இருந்தாருன்னா சங்கரலிங்கரனாருங்கிறத நான் உமைச்சுங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இது 2002 மார்ச்
மதம் நிறைவேற்றப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம், சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை இப்படி இருக்குது. அதில் நம்ம பார்க்காத இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நம்ம ஒன்றா 12th ஸ்டாண்டர்டு வால்யூம் 1 புக்கிலேருந்து என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.